எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி சில காலங்கள் காலில் செருப்பு இல்லாமலே நடந்துட்டு இருந்தார். அவர் வரக்கூடிய ப்ரெஸ் மீட்ஸாக இருக்கட்டும், இல்லை படங்களுடைய ப்ரமோஷனுக்கு வரக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே செருப்பு இல்லாமல் நடந்து வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது, செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள், ஒரு மாதத்துக்கு நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பதிலும் சொல்லியிருந்தார். இப்போது அந்த செருப்பு போடாமல் நடந்தால் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும்னு சொல்லி விஜய் ஆண்டனிக்கு பதில் சொல்லியிருக்காரு மருத்துவரான ப்ரூனோ. அவர் அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று எழுதியிருக்கார். அந்த பதிவில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, குடல் புழுவை பற்றி பேசியிருக்காரு. குடல் புழு வந்து ரெண்டு வகையில் இருக்குது. ஒரு வந்து நெக்டர் அமெரிக்கானஸ் அப்படிங்கிற ஒரு குடற்புழுவும், இன்னொன்று அசைலோஸ்டோமா டுவோடினல் இப்படின்னு சொல்லி ரெண்டு குடற்புழுக்கள் இருக்குது. இதில் நெக்டர் அமெரிக்கனஸ் அப்படிங்கிற குடற்புழுவை நம்ம காமனாக ஹூக் வம் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்தது அப்படின்னா அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தார். இந்த குடற்புழு நேராக முதல்ல எப்படி குடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம காலில் ஏறும் அப்படின்னா, நம்ம செருப்பு போடாமல் நடக்கும்போது அதனுடைய சின்ன சின்ன குட்டி புழுக்கள் என்ன ஆகும்னா, கால் வழியாக நம்மளுடைய லங்ஸுக்கு முதல்ல போகும். லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை, இதன் மூலம் அந்த ஆல்வியோ லைன் சொல்லக்கூடிய ஏர் சாக் மூலமாக தான் நம்ம உடலில் ஆக்சிஜன் உள்ளே எடுத்தும் வெளியில் கார்பன் டை ஆக்சைடை லங்ஸ் வெளியில் விடும். ஸோ அந்த ஆல்வியோ லையை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய்கள் மூலமாக இந்த குடற்புழு அப்படிங்கிறது ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழலுக்கு வந்து, லங்ஸ்க்கு அப்புறம் உணவு குழலுக்கு வந்து, மூச்சு குழாய் மூலமாக உணவு குழலுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய குடலுக்குள்ளே போகும். இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, அது லங்ஸில் போய் ஃபஸ்ட்டு இந்த ஆல்வியோ லையை அஃபெக்ட் பண்ணுது இல்லையா. அந்த ஆல்வியோலையை அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடலில் ஆக்சிஜனை கொண்டு போகிறதே பிளட் தான். ஸோ ஆக்சிஜனுடைய லெவலே இப்போ இங்கே குறையும் போது நம்மளுடைய உடலில் மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜன் சரியான அளவில் போய் சேராது. அப்படி சேராத போது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த சோகை உடம்புக்கு ஏற்படும். ரத்த சோகை ஏற்படும் போது பல பாதிப்புகள் நம்ம உடம்புக்குள்ளே வரும். உடல் வலி வந்து பயங்கரமாக இருக்கும், கண் எரிச்சல் பயங்கரமாக இருக்கும். சரி, கண் எரியுதே அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கண்ணை செக் பண்ணோம் அப்படின்னா, கண்ணில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக வரும். இல்லை உடல் மூட்டு வலி, ஷோல்டர் வலி, இந்த முதுகு வலி, இந்த மாதிரியான வலி வரும்போது நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் எலும்புலையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் தான் வரும். ஏன்னா இது வந்து அனீமியாவை காஸ் பண்ணிடுது, ரத்த சோகையை கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால எந்த ஒரு வேலையும் சரியாகவே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த சோகை இருக்கும்போது, இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்த சோகை வருது அப்படின்னா, அந்த பெண்களை மட்டும் அது பாதிக்காமல் கருவில் வளரக்கூடிய குழந்தையையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பின் போது குழந்தை இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்ஃபேண்ட் மார்ட்டலிட்டி ரேட்டும் அதிகரிக்கலாம், இல்லைனா அந்த பெண் இறக்கிறதுக்கான, தாய் இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இதில் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த புழு வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம டைஃபாய்ட், காலரா இந்த மாதிரியான நோய்கள் வருது அப்படின்னா, அந்த டைஃபாய்ட், காலரா இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இல்லைன்னா தண்ணியின் மூலமாக வரும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து சுத்தமான சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியில் கண்டாமினேட் ஆகாத ஒரு சாப்பாடு நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இந்த மாதிரியான டைஃபாய்ட், காலரா மாதிரியான கிருமிகள் நம்மளுடைய உடம்புக்குள்ளே வராமல் இருக்கும். அதே மாதிரி தண்ணியை நல்லா காய்ச்சி சுட வச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த காலரா டைஃபாய்டுக்கான உயிரினங்கள் இறந்து போயிடும். அந்த தண்ணியை குடித்தா நமக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி தடுக்க முடியும். ஆனால் இந்த ஹூக் வார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குடற்புழுக்கள் உடம்புக்குள்ளே ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, 15 வருஷங்கள் வரைக்கும் அது நம்மளுடைய உடல்லையே இருக்கும். உடலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரத்தத்தை உரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதை வராமல் தடுக்கலாம், எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரே வழி செருப்பு போட்டு நடக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. ஏன்னா இந்த புழு எப்படி கால் வழியாக போகும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக மண்ணில் நடக்க போகிறோம், அப்புறம் எப்படி அது நம்ம காலில் அடிபட போகிறது இல்லை, அப்படி இருந்தாலும் எப்படி உள்ளே போகும் அப்படிங்கிறது. இந்த ஹூக் வார்ம்ங்கிறது வந்து நம்ம கால் அடிபட்டு இன்ஃபெக்ஷன் ஆனால் தான் உள்ளே போகணுன்ற அவசியமே இல்லை. ஸ்கின்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலுமே இந்த புழுக்களால் நம்மளுடைய உடலுக்குள்ளே போக முடியும். அதனால தான் இது ரொம்பவே ஆபத்தான புழுக்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ செருப்பு போட்டு நடக்காமல் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லி விஜயாண்டனியனுடைய அந்த செருப்பு போடாமல் நடந்து பாருங்கள், ஒரு மாதத்துக்கு நடந்து பாருங்கள், அதனுடைய அருமை புரியும் சொன்னதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு.
விஜய் ஆண்டனியினுடைய செருப்பு போடாமல் நடக்கிறதுக்கான விளக்கத்துக்கு மருத்துவர் ஒரு விளக்கம் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய பேர் கேட்கலாம், இந்த செருப்பு போடாமல் நடந்தால் எனக்கு தானே அந்த பாதிப்பு வரப்போகுது, இதனால மற்றவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். ஆனால் இந்த ரெண்டு விதமான குடல் புழுக்கள் சொல்லியிருந்தாங்களே, ஒன்று நெக்டர் அமெரிக்கானஸ் இந்த புழு வகை, இந்த வகையை சேர்ந்த புழு வந்து மற்றவங்களுக்கு தொற்றக்கூடிய புழு கிடையாது, அதாவது நம்மளுடைய கால் வழியாக மட்டும்தான் நம்மளுடைய உடலுக்கு வரும். இன்னொரு வகை குடற்புழு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்ததுலேயே அந்த ஆன்சைலஸ்டோமா டியோடெனல் இந்த புழு வகை வந்து கால் வழியாகவும் தொற்றும், நம்ம வாய் வழியாகவும் தொற்றும் அப்படின்னும் போது நம்ம கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாகவும் அது தொற்றலாம் மற்றவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை தொற்றாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா செருப்பு போடுறதுதான் ஒரே வழி அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான அடிபெருமை மிக ஆடி.